Hey friends, welcome to Tamil Explained, only Tamil channel dedicated for flight accident investigation. நம்ம யூஸ்வலாக ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணுவோம். பட் டுடே 50 வருஷங்களுக்கு அப்புறம் கூட எஃபிஐயால் இன்னும் சால்வ் பண்ண முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளைட் ஹைஜாக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். November 24, 1971 மதிய நேரத்தில் ஒரு நடுத்தர வயதுடைய நபர் போர்ட்லாண்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்குள்ளே போயிட்டு வாஷிங்டனோட சியட்டலுக்கு ஒரு டிக்கெட் வாங்குறாரு. அவர் தான் டேன் கூப்பர். அவர் கூட 36 பேசஞ்சர்ஸ், 6 க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னு எல்லாரும் நார்த் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 305 சியட்டலுக்கு டிபார்ட்டாக ரெடி ஆகுறாங்க. ஃப்ளைட்டில் கூப்பர் கடைசி ரோல் இருக்கிற மிடில் சீட்டில் உட்காந்துருக்காரு. ஃப்ளைட் டிபார்ட் ஆனதும் கூப்பர் ஒரு என்வலப்பை அந்த ஃப்ளைட்டோட அட்டண்டன்ட்டான ஃப்ளோரன்ஸ் ஷாஃப்னர் கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த என்வலப்பில் அவர்கிட்ட பாம் இருக்கிறதா எழுதப்பட்டிருக்கு. ஷாஃப்னர் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் கூப்பர் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கூப்பரோட டிமாண்ட் சிம்பிளாக தான் இருந்திருக்கு. அவர் எனக்கு $2,00,000 கேஷ் வேணும், அது கூடவே 4 பேராசூட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ளஸ் அது கூட ஃபியூவல் ட்ரக்கை ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருக்காரு. ஃப்ளைட் சியட்டலில் லேண்ட் ஆனதும் ஃப்ளைட்டை ரீஃபியூவல் பண்ணுறதுக்காக. ஷாஃப்னர் கிட்ட ஒருவேளை இந்த டிமாண்ட்ஸை நீங்கள் நிறைவேற்றலைன்னா பாம் வெடிச்சிரும் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. ஷாஃப்னர் இதை பற்றி ஃப்ளைட் க்ரூ கிட்ட சொல்லணும் அப்படின்னு காக்பிட்டுக்கு போகும்போது கூப்பர் ஷாஃப்னர் கிட்ட, நீங்க போயிட்டீங்கன்னா நான் யார்ட்ட பேசுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ இன்னொரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டான டீனா மக்ளோவை கூப்பர் பக்கத்திலேயே உட்கார வச்சிருக்காரு. கேபின் பக்கத்துல இருக்கிற டெலிபோன் மூலமா ஃப்ளைட் க்ரூக்கும் கூப்பருக்கும் மக்ளோ ஒரு இன்டர்மீடியட்டா செயல்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்த 1.5 ஹவருக்கு ஃப்ளைட் 305 சியட்டலுக்கு பக்கத்துல ஹோல்டிங் பேட்டர்ன்ல இருக்கு. $10,020 நோட்ஸை லோக்கல் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கை டைவ் ஸ்கூல்ல இருந்து 4 பேராசூட்டையும் ஃபெடரல் அத்தாரிட்டிஸ் ரெடி பண்றாங்க. 5:45 PM ஃப்ளைட் ஃபைனலாக சியட்டலில் டச் டவுன் ஆகுது. ஒன்ஸ் அந்த ஃப்ளைட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா ரேன்சம் மணி அண்ட் பேராசூட்ஸை மக்ளோ கிட்ட கொடுத்துட்றாங்க. அவர் கேட்டது கிடைச்சதுனால கூப்பர் இப்போ 2 ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் அப்புறம் எல்லா பேசஞ்சர்ஸையும் வெளியில் விட்டுருக்காரு. நிறைய பேருக்கு ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயமே தெரியாம தான் இருந்திருக்கு. 4 க்ரூ மெம்பர்ஸ் கூப்பர் கூட இன்னும் ஃப்ளைட்லேயே தான் இருக்காங்க. இப்போ கூப்பர் மக்ளோ கிட்ட ஃப்ளைட் மெக்சிகோ சிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ அவர் 5 கண்டிஷனையும் சொல்கிறாரு. அது என்னென்னா, லேண்டிங் கியர் டவுன்லேயே தான் இருக்கணும், ஃப்ளாப்ஸ் 15 டிகிரியில் இருக்கணும், ஃப்ளைட் 10,000 ஃபீட்டுக்கு கீழே தான் பறக்கணும், ஃப்ளைட்டோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டேர் கேஸ் ஓப்பன் பண்ணி இருக்கணும், கேபினில் இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் பைலட்ஸ் அவர் சொன்ன கண்டிஷன்ஸில் 2 கண்டிஷனை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் முதல் கண்டிஷன், கூப்பர் சொன்ன மாதிரி ஃப்ளைட்டை ஃப்ளை பண்ணுனா மெக்சிகோ சிட்டி வரைக்கும் போகிற அளவுக்கு ஃபியூவல் பத்தாது. ஸோ கூப்பர் ரீஃபியூவல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஃபியூவலிங்காக ஃபீனிக்ஸ், யுமா இல்லைனா சாக்ராமெண்டோவில் ரீஃபியூவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் பைலட்ஸ் நெவடாவில் இருக்கிற ரினோவில் ரீஃபியூவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதை கூப்பரும் அக்செப்ட் பண்ணுறாரு. ரெண்டாவதாக ஸ்டார் கேஸை டவுனில் வச்சுட்டு டேக் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூப்பர் ஃப்ளைட் டிபார்ட் ஆனதுக்கப்புறம் டீனா மக்ளோ கிட்ட எப்படி அகைன் ஸ்டார் கேஸ் டவுன் பண்ணணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ளைட் 305 அகைன் 7:36 PM வானத்தில் பறக்க ஆரம்பிக்குது. டேக் ஆஃப் ஆன 5 நிமிஷத்தில் கூப்பர் மக்ளோ கிட்ட, காக்பிட்டில் இருந்துக்கோங்க, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி முறையாக அப்போ தான் அவங்க கூப்பரை பார்க்குறாங்க. மக்ளோ மற்ற க்ரூ மெம்பர்ஸ் கூட ஜாயின் பண்ணிவிட்டு காக்பிட்டோட டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ளைட் 305 சேஃபாக ரினோவில் தரையிறங்குது. ஒன்ஸ் அந்த ஃப்ளைட் ஸ்டாப் ஆனதும் கேபின் க்ரூ கேபின்குள்ளே போய் பார்க்குறாங்க. பட் அங்கே கூப்பரும் இல்லை, அவர் எடுத்துகிட்டு வந்த பாமும் இல்லை. அண்ட் ஸ்டேர் கேஸும் மிட் ஃப்ளைட்டில் எக்ஸ்டெட் ஆகி இருக்குது. கூப்பர் காணாமல் போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், சியட்டலுக்கும் ரினோக்கும் நடுவில் கூப்பர் பேராசூட்டை வச்சு எஸ்கேப் ஆகியிருக்காரு. இப்போ எஃபிஐ ஏஜென்ட்ஸ் ஏர்க்ராஃப்டில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு பிளாக் கிளிப்ஆன் டை, 8 சிகரெட் பட்ஸ் அப்புறம் பேராஷூட்ஸை மட்டும்தான் கூப்பர் விட்டுட்டு போயிருக்காரு. ரேன்சமையும் அவர் வச்சிருந்த சூட் கேஸையும் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த ஹைஜாக்கிங் நடந்த நாள் நைட்டு அந்த ஃப்ளைட்டில் இருந்த க்ரூ அண்ட் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே கூப்பரை ஒயிட் மேல் வித் பிளாக் ஐஸ் அண்ட் டார்க் ஹேர் அப்படின்னு அடையாளம் சொல்லியிருக்காங்க. அவர் பார்க்கறதுக்கு 40-50 வயசுக்குள்ள இருக்கும், டார்க் ரெஞ்ச் கோட்டை போட்டிருந்தாரு. டார்க் சூட், பிளாக் டை, ஒயிட் ஷர்ட் அண்ட் டார்க் ஷூஸ் அண்ட் சன்கிளாசஸ் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு எஃபிஐ ஒரு ஸ்கெட்சை தயார் பண்ணுறாங்க. கூப்பர் எப்போ ஜம்ப் பண்ணாரு அப்படின்றத பற்றியும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் இருந்த க்ரூ மெம்பர்ஸ் யாருமே கூப்பர் ஃப்ளைட்டில் இருந்து ஜம்ப் பண்ணதை பார்க்கல.
இந்த ஃப்ளைட் கூட வந்து ரெண்டு ஃபைட்டர் ஜெட் பைலட்டால கூட அவர் ஜம்ப் பண்ணதை பார்க்க முடியலை. பட் ஃப்ளைட் க்ரூ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அது என்னென்னா, கூப்பர் கூட கடைசி கம்யூனிகேஷன் அப்ராக்சிமேட்டாக 8:05 PM நடந்திருக்கு. அதில் பைலட் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. பட் கூப்பர் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த க்ரூ ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறாங்க. மேபி அது கூப்பர் ஜம்ப் பண்ணதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரியலை. அவங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வருது. கூப்பர் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா ஏன் சியேட்டலில் ரீஃபியூவல் பண்ண சொல்லியிருக்கணும் அப்படின்னு. என்னதான் கூப்பருக்கு ஏர்கிராஃப்ட் பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக எந்த ரூட்டில் போகணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ அந்த ஃப்ளைட்டோட கேப்டன் விக்டர் 23 ஏர்வேல கூப்பரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் பறந்துட்டு இருந்திருக்காரு. விக்டர் 23 கைடாக யூஸ் பண்ணிட்டு போர்ட்லேண்டுக்கு 40 கிலோமீட்டர் இருக்கும்போது ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் பண்ணியிருக்காரு கூப்பர் அப்படின்னு FBI டிசைட் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க. பட் என்ன தான் FBI ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன்ஸ், கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சு சர்ச் பண்ணாலும் அக்யூரேட்டாக கூப்பர் எந்த இடத்துல போய் லேண்ட் ஆனாரு அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியலை. அவர் ஜம்ப் பண்ண இடத்துல கீழே ஃபுல்லாக காடும் மலைகளும் தான் இருந்திருக்கு. அங்கே வெதர் கண்டிஷனும் ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கு. எவ்வளோ தான் தேடியும் FBIக்கு அங்கே கூப்பரோட எந்த தடயமும் கிடைக்கல. டிசம்பர் மந்தோட ஆரம்ப காலத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் கூட கூப்பர் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காததுனால இப்போ FBI $2,00,000 ரான்சமையும் சேர்த்து தேடுறாங்க. எந்த சீரியல் நம்பர்ஸில் கூப்பருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஆல்ரெடி அந்த பேங்க்கில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை பேங்க்கில் இருந்து எடுத்து எல்லா ஃபினான்ஸ் நிறுவனங்கள், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், பப்ளிக் கிட்ட FBI ஏஜென்ட்ஸ் வெளியிடுறாங்க. இது எதுக்காக பண்ணது அப்படின்னா, கூப்பர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அவரால் ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் கூப்பரோட ஃபோட்டோவை போட்டு இவரை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்படியே 10 வருஷங்கள் கடந்துருச்சு. 1980களில் பிரியான் இங்கிரம் அப்படின்ற ஒரு சின்ன பையன் போர்ட்லேண்டில் இருக்கக்கூடிய பீச்சில் கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்காக அவன் மண்ணை தோண்டும்போது அவனுக்கு $5,880 பணம் கிடைக்குது. அந்த பையன் அந்த பணத்தை பற்றி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். அவங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த ஸ்கைஜாக்கிங் பற்றின விஷயம் தெரிஞ்சதுனால அதை FBI கிட்ட கொடுக்குறாங்க. அந்த நோட்ஸோட சீரியல் நம்பர்ஸும் ரேன்சமோட சீரியல் நம்பர்ஸும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இவ்வளோ நாள் அப்புறம் அந்த பணம் கிடைச்சது எல்லாருக்கும் ஆச்சரியமாக தான் இருந்திருக்கு. அதே சமயம் ரொம்ப குழப்பமாகவும் இருந்திருக்கு. அது எப்படி அந்த பணம் அங்கே வந்திருக்க முடியும் அப்படின்னு மேப்பில் பார்க்கும்போது கூப்பர் மேபி அந்த பணத்தை மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது லெவிஸ் ரிவரில் விழுந்திருக்க சான்ஸ் இருக்குது. அது கொலம்பியா ரிவர் வழியாக டீனா பார்க்கு வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கொலம்பியா ரிவர் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்கு. இது FBI ஏஜென்ட்ஸை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுது. இது பத்தாதுன்னு இங்கிராமுக்கு கிடைச்ச பணத்தில் ரப்பர் பேண்ட் டேமேஜ் ஆகாம தான் இருந்திருக்கு. 2009 நடத்தப்பட்ட ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் ரப்பர் பேண்ட் ஓப்பன் எக்ஸ்போஷரில் இருக்கும்போது 1 இயர் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது உறுதி செய்யப்படுது. அந்த பணத்தை கண்டிப்பாக ஹைஜாக் பண்ண 1 இயர்க்குள்ளே தான் மிஸ் பண்ணியிருக்கணும். இல்லைனா அவரோ இல்லை அவருக்கு தெரிஞ்ச யாராவதோ தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அங்கே புதைச்சி வச்சுருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பல மர்மங்கள் இந்த ஹைஜாக்கிங்கில் அடங்கியிருக்கு. இங்கிராமுக்கு பணம் கிடைச்ச வருஷம் 1980. அந்த டைமில் டீனா பார்லேயும் ஓசுகல் ரிவர்லேயும் நிறைய சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கூப்பர் பற்றியும் அவர் வச்சிருந்த பணத்தை பற்றியும் எந்த செய்தியும் கிடைக்கல. ஆரம்பத்தில் இருந்தே நிறைய பேர் கூப்பர் ஃப்ளைட்லேருந்து எஸ்கேப் ஆகும்போது செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் கூப்பர் ஜம்ப் பண்ணப்போ ஃப்ளைட் 305 315 கிலோமீட்டர் ஸ்பீடில் சதர்ன் வாஷிங்டனுக்கு மேலே 10,000 feet ஹைட்டில் பலத்த காற்றுக்கு நடுவில் பறந்துட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் பலத்த காற்று ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கு. அந்த காற்றுல ஃப்ளைட்டோட படிக்கட்டில் இருந்த ப்ளக்கார்ட்ஸ் ஃப்ளைட்டில் இருந்து பிச்சுட்டு போய் டைரெக்டாக அந்த ஃப்ளைட் பாத்திலேயே கீழே விழுந்திருக்கு. அந்த டைமில் கூப்பர் அந்த ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் பண்ணியிருப்பாரா அப்படின்றது டவுட்டான விஷயந்தான். அவருக்கு கீழே இருந்த கிரவுண்ட் ஃபுல்லாக மேகமாக மூடியிருந்திருக்கு. ஸோ கூப்பருக்கு எந்த லொக்கேஷனில் லேண்ட் ஆகுறது அப்படின்றதுலையும் கிளாரிட்டி இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை அவரால் கிரவுண்டை பார்க்க முடிஞ்சிருந்தாலும் கூப்பருக்கு ட்ராப் ஜோன் சரியாக தெரிஞ்சிருந்தாலும் அவர் சூஸ் பண்ண பேரஷூட் நான் ஸ்டியரபிளாக இருந்ததுனால கரெக்டான லேண்டிங் ஸ்பாட்டில் லேண்ட் ஆகிருக்க முடியாது. கூப்பர் அவரோட கண்டிஷன்ஸை சொல்லும்போது 2 pair ஆஃப் பேரஷூட் கேட்டிருக்காரு, 2 primary 2 reserves. எதுக்காகனா அவர் ஹாஸ்டேஜஸை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு மற்றவங்கள நம்ப வைக்கிறதுக்காக தான். ஆனால் FBI முன்கூட்டியே ஒரு ஒர்க் ஆகாத பேரஷூட்டை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் லேட்டர் அந்த பேரஷூட்டில் ஃப்ளைட் க்ரூ யாராவது ஜம்ப் பண்ணால் ப்ராப்ளம் ஆகிடும்னு அந்த முடிவை கைவிடுறாங்க. ஆனால் அன்இன்டென்ஷனலாக அவங்க ஒரு ஒர்க் ஆகாத பேரஷூட்டை தான் கொடுத்துருக்காங்க. அவர் எடுத்துகிட்டு போன 2 பேரஷூட்டில் 1 ஒர்க் ஆகாத டம்மி பேரஷூட்.
அது மட்டும் இல்லாம கூப்பருக்கு கொடுக்கப்பட்ட 4 பாராசூட்ல ஓல்டான ஒன்ன தான் அவர் சூஸ் பண்ணி இருக்காரு. கூப்பர் பழைய பாராசூட்டை சூஸ் பண்ணதுனால அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அவர் சூஸ் பண்ண பாராசூட்டை வச்சு பார்க்கும்போது பாராசூட்டை யூஸ் பண்ணுறதுல அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் சூஸ் பண்ண பாராசூட் மிலிட்ரி பாராசூட், அதை தான் ஜம்ப் பண்ண பயன்படுத்தி இருக்கணும். ஏன்னா அவருக்கு அதை யூஸ் பண்ணுறதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. கூப்பர் மேபி மிலிட்ரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம். பிகாஸ் ஃப்ளைட் சியேட்டலில் ஹோல்டிங் பேட்டர்னில் இருக்கிறப்ப மெக்கார்டு ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இன்னும் 20 மினிட்ஸில் தான் இருக்குது இங்கிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூப்பருக்கு மிலிட்ரி பேக்ரவுண்ட் மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிலையும் லிங்க் இருந்திருக்கலாம். கூப்பர் ஹைஜாக் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ண ஃப்ளைட் போயிங் 727. இது சிஏஏவால் வியட்நாம் வாரில் ஏஜென்ட்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் சப்ளைக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஃப்ளைட். அதோட ஸ்டார் கேஸ் நல்லா யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. கூப்பர் இந்த ஃப்ளைட்டை சூஸ் பண்ணால் அங்கேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். இதுவும் அவர் அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக்கிங்க்கு சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். ஏன்னா சிஐஏல இருக்கிறப்ப அதிலிருந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கலாம். பட் இதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தான். இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த எவிடென்ஸும் எஃபிஐக்கு கிடைக்கல. கூப்பர் சூஸ் பண்ண ஃப்ளைட் நார்த் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் உடது. அந்த ஃப்ளைட்ல இருந்த டீனா மக்ளோ கூப்பரோட மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு, எனக்கு உங்கள் கம்பெனி மேலே எந்த வெறுப்பும் இல்லை, எனக்கு வெறுப்பாக இருக்குது அதான் ஹைஜாக் பண்ண அப்படின்னு கூலாக சொல்லியிருக்காரு. லேட்டர் ஃப்ளைட் க்ரூ கூப்பரை பற்றி சொல்லும்போது அவருக்கு ஏர்க்ராஃப்ட் பற்றின நாலேஜ், லோக்கல் டெரெயின் நாலேஜும் இருந்திருக்கு. ஆல்சோ ஹைஜாக் பற்றி பேசஞ்சர்ஸ்க்கு தெரியாமையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சன்கிளாசஸ் போட்டிருந்திருக்காரு. அவரோட திங்ஸ் க்ளூ அப்படின்னு எதையுமே விட்டுறக்கூடாது அப்படின்னு கேர்ஃபுல்லாகவும் இருந்திருக்காரு. அவர் ஆரம்பத்தில் இந்த ஃப்ளைட்டில் இருந்த ஃப்ளோரன்ஸ் ஷாப்னர் கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்துருப்பாரு ஞாபகம் இருக்கா, அதை கூட விட்டு வைக்காம திரும்ப வாங்கிட்டு போயிருக்காரு. ஃப்ளைட் டிக்கெட்டில் அவர் நேம் எழுதின ஹேண்ட் ரைட்டிங்கை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கூப்பரை பற்றி எங்கேயும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகலை. அண்ட் அவர் இறந்து போனதுக்கான எந்த எவிடென்ஸும் கிடைக்கல. மேபி அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியாக நிறைய ஹைஜாக்ஸ் நடந்திருக்கு. அதில் நிறைய பேர் ஜம்ப் பண்ணி சேஃபாக லேண்ட் ஆனாலும் ஃபியூ டேஸில் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் எஃபிஐ என்ன தான் ட்ரை பண்ணியும் கூப்பரை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்க முடியலை. எஃபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது டிபி அப்படின்ற இனிஷியலோடு இருக்கக்கூடிய கூப்பர் அப்படின்ற ஒருத்தரை சஸ்பெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. பட் சீக்கிரமே அது ஹைஜாக்கர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது ப்ரெஸ் நியூஸில் போடும்போது மிஸ்டேக்கனா டேன் கூப்பரை டிபி கூப்பர் அப்படின்னு போட்டுடுறாங்க. அப்படி தான் டேன் கூப்பர் டிபி கூப்பர் ஆனார். இதுக்கப்புறமா எஃபிஐ ஆயிரக்கணக்கான பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. பட் அவங்க எல்லார பற்றியும் நம்ம இங்கே பார்க்க முடியாது. அதனால ஒரு சில பேரை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ராபர்ட் ராக்ஸ்ட்ராவ், 1978 இவர் பிரைம் சஸ்பெக்டாக இருந்திருக்காரு. பிகாஸ் இவருக்கும் டிபி கூப்பருக்கும் நிறைய சிமிலரிட்டிஸ் இருந்திருக்கு. அது என்னென்னா, இவரும் ஆர்மியில் பேரா ட்ரூப்பர் அண்ட் ஹெலிகாப்டர் பைலட்டாக இருந்திருக்காரு. பாம் செய்கிறதுக்கான நாலேஜ் இருந்திருக்கு. இவர் மேலே நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இருந்திருக்கு. ஆல்சோ ஜான் கூப்பர் அப்படின்ற இவரோட அங்கிள் ஒரு ஸ்கை டைவர். ராபர்ட்டை சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஆர்மியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோபத்தில் கூட அவர் அந்த ஹைஜாக்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஹைஜாக் நடந்த டைமில் அவருக்கு 28 வயசு தான் அங்கே இருக்குது. ஆனால் க்ரியூ மெம்பர்ஸ் கூப்பரோட வயசு 40 வயசுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது கென்னத் கிறிஸ்டியன்சன். இவருக்கும் மிலிட்ரி பேக்ரவுண்ட் இருக்குது. நார்த் வெஸ்ட் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹைஜாக் நடக்கும்போது 41 வயசில் இருந்திருக்காரு. கூப்பர் மாதிரியே லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் தான். 1994 இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட பிரதர்கிட்ட, நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் இருக்குது, ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இறந்த அப்புறம் அவரோட ஃபேமிலி பேங்க் அக்கௌண்ட்டில் $2,00,000 பணம் இருந்திருக்கு. ஃப்ளோரன்ஸ் ஷாஃப்னர் கிறிஸ்டியன்சனோட ஃபோட்டோவை பார்த்து இவர் கூப்பர் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கிறிஸ்டியன்சன் கிட்ட கூப்பரோட உடல் அமைப்பு கிடையாது. கிறிஸ்டியன்சன் ஷார்ட்டாக ஒயிட்டாக இருந்திருக்காரு. ஆனால் ஷாஃப்னர் பார்த்த கூப்பர் நல்ல ஹைட்டாக நிறைய ஹேரோட இருந்திருக்காரு. அந்த பணமும் அவர் ரீசெண்டாக ஒரு லேண்டை செல் பண்ணதால் கிடைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சந்தேகிக்கப்பட்டவர் ரிச்சர்ட் மெக்காய். இவரை 1972 சந்திக்கப்பட்டிருக்காங்க. இவர் போயிங் 727 ஹைஜாக் பண்ணிட்டு கூப்பர் மாதிரியே எஸ்கேப்பாக ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால அந்த 2 பர்சனும் ஒரே ஆளாக இருக்குமோ அப்படின்னு டவுட் வந்திருக்கு. காய் அவரோட பொய்யான நேமை தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. இவரும் கையால் எழுதப்பட்ட நோட்ஸில் தான் இவரோட டிமாண்ட்ஸை சொல்லுவாராம். காய் கூப்பர் ரெண்டு பேருமே நோ ஃபன்னி ஸ்டாஃப் அப்படின்ற வார்த்தையை க்ரூ மெம்பர்ஸை எச்சரிக்கையை கொடுக்கறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இவர் $500,000 பணத்தையும் 4 பேராசூட்டையும் அவரோட டிமாண்டாக கேட்டிருந்திருக்காரு.
இவர் வியட்நாம் வாரில் டிமோலியேஷன் எக்ஸ்பர்ட்டாகவும் ஹெலிகாப்டர் பைலட்டாகவும் இருந்திருக்காரு. இவர் அவ்வளோ ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணியும் உயிர் பொழைச்சி ரெண்டு நாள் அப்புறமா போலீஸ்காரர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காரு. அதே சமயம் மெக்காய் ஒரு திறமையான ஸ்கைடைவர். இவரும் ஜம்ப் சூட் அண்ட் ஹெல்மெட்டோட ரெடியாக ஜம்ப் பண்ணியிருக்காரு. மெக்காய் ஒரு துப்பாக்கியை வச்சு அந்த க்ரூ மெம்பர்ஸை பயமுறுத்தி இருந்திருக்காரு. அந்த ஹைஜாக் நடந்த டைமில் இவருக்கு 29 வயசு தான். ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் யாருமே மெக்காய் தான் கூப்பர் அப்படின்னு சொல்லலை. இருந்தாலும் மெக்காய்க்கும் கூப்பருக்கும் நிறைய ஒற்றுமை இருந்திருக்கு. மேபி கூப்பரை பார்த்து மெக்காய் காப்பி பண்ணி இருக்கலாம். அடுத்தது டுவான் வெப்பர். இவரை 1995 கூப்பர் அப்படின்னு நினச்சி சந்தேகப்பட்டிருக்காங்க. இவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட ஒய்ஃப் கிட்ட, இப்போ நான் ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன், நான் தான் டான் கூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க அந்த ஹைஜாக்கில் யூஸ் பண்ணப்பட்ட பேங்க் பேக்கை பார்த்துருக்காங்க. வெப்பருக்கு முட்டியில் அடிபட்டிருக்கலாம் அவர் ஃப்ளைட்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணுறப்ப அப்படின்னு அவரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. வெப்பருக்கு அடிக்கடி கனவு வருமாம் அந்த ஃப்ளைட்டோட ஸ்டாஸில் ஃபிங்கர் பிரிண்டை விட்டுட்டோமோ அப்படின்னு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டீனா பாரில் கிடைச்ச அமௌண்ட்டோட நியூஸ் தெரிஞ்சதும் வெப்பர் இமீடியட்டாக அந்த பிளேஸ்க்கு போயிருந்திருக்காரு. வெப்பர் வேர்ல்டு வார் டூலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் வச்சுருந்திருக்காரு. இவரோட உடல் அமைப்பும் கூப்பரோட ஒத்து போயிருந்திருக்கு. 1971 இவருக்கு 47 வயது. அதே சமயம் வெப்பரோட ஃபிங்கர் பிரிண்ட் கூப்பரோட கலெக்ட் பண்ணப்பட்ட ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகலை. ரெண்டு பேரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலை. நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கலாம், 8 சிகரெட் பட்ஸை கூப்பர் வச்சுருந்துருப்பாரு. ஆனால் அந்த எவிடென்ஸை தொலைச்சிடுறாங்க. அந்த எவிடென்ஸ் இப்போ வரைக்கும் கிடைக்கல. அடுத்ததாக சந்தேகப்படப்பட்டவர் வில்லியம் ஸ்மித். இவரை 2018 சந்தேகப்பட்டிருக்காங்க. ஸ்மித் வேர்ல்டு வார் டூவில் நேவியில் இருந்திருக்காரு. அவருக்கு பேராஷூட்டிங்கில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருந்திருக்கு. அந்த ஹைஜாக்கிங் நடந்த டைமில் அவருக்கு 43 வயசு. இவருக்கு ப்ரௌன் ஐஸ் இருந்திருக்கு. இவரோட உடல் அமைப்பும் கூப்பரோட உடல் அமைப்பும் நல்லா ஒத்து போயிருக்கு. எஃபிஐ ட்ரா பண்ண ஸ்கெச்சஸோடையும் இவரோட ஃபேஸும் ஒத்து போயிருக்கு. ஸ்மித் ரயில் ரோடு கம்பெனியில் அவரோட நிறைய நாட்கள் வேலை பார்த்துருக்காரு. 1970 அவரோட கம்பெனி திவாலாகுது. அதனால ஸ்மித்துக்கு பென்ஷனும் கட் ஆகுது. இதனால கூட அவர் ஹைஜாக் பண்ணியிருக்கலாம். பட் அதே சமயம் ஸ்மித் அவரோட மோஸ்ட் ஆஃப் த லைஃபை நார்த் ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஹைஜாக் நடந்தது கண்ட்ரியோட வேற சைடு. அதனால அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டெரைன்ஸை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். ஸ்மித் யார்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. கூப்பரோட டையை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு எக்ஸாமின் பண்ணும்போது அதில் நிறைய மெட்டாலிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது தெரிய வருது. அதில் சில பார்ட்டிகல்ஸ் பியூர் டைட்டானியம். 1971 அந்த பார்ட்டிகல்ஸ் ரேராக தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால கூப்பர் ஒருவேளை கெமிக்கல் ஃபேக்டரியில் மேனேஜராக இருந்திருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஆங்கிளில் யோசிக்கும் போதும் ஒவ்வொருத்தங்க சந்தேகத்துக்கு உட்பட்ட நபர்களாக இருந்திருக்காங்க. இந்த 5 பேரில் கூட ஒருத்தர் கூப்பராக இருந்திருக்கலாம். இது எல்லாம் போக இன்னும் பல கேள்விகள் இருக்கு. உண்மையாவே கூப்பருக்கு வயசு 40-50 இருந்திருக்குமா? அவர் உண்மையிலேயே மிலிட்ரியில இருந்திருப்பாரா? எந்த ஸ்கெச் கூப்பர் கூட பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும்? 2016 எஃபிஐ அபிஷியலா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா யாராவது கூப்பரோட ரிமைன்ஸ், அவர் வச்சிருந்த பணத்தை பார்த்தாலோ, அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணாலோ தான் இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூப்பர் உயிரோட இருப்பாரா மாட்டாரா? கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அன்சால்வ்டு கேசஸ் அண்ட் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.